ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கூர் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வாட்டி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சீசனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார நார் தெரியா நார அது மாதிரி ஒரு திதி தான் சொல்லுவோம் எங்கூரில் பறவைங்க. அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா கல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கல் ஆற்றுல வந்து அடிச்சுட்டு கல் விட்டுருக்கோம், கூழாங்கல்லாம் அந்த கூழாங்கல்லாம் கட்டி முட்டை மாதிரி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கூண்டில் ஒரு ஒரு முட்டை தான் விடும், ஆனால் பெரிய முட்டையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பிட்டா வேகமாக எனர்ஜியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அதான் தேடம் வந்திருக்கும். வெயில் வெயில் டைம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி ஆகுது, 12 மணிக்குள்ளே அந்த வெயிலுக்கு வந்து அந்த முட்டையை வந்து அடையாக்க வந்துடும் அந்த பறவைங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த முட்டையை எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆற்றுக்குள்ள தேட போகிறோம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை மேலே இருக்கும், முட்டையை வந்து ஓடி வச்சு முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் படாத அளவுக்கு. அது மாதிரி எடுத்து நாங்கள் முட்டையை சாப்பிட முடியும். அந்த முட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல நிறைய முட்டை இருக்குது, இதான் சீசனு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த முட்டை தான் தேடி வேட்டை வந்து வெறித்தனம் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே பாருங்க, கல்லுக்கெல்லாம் இருக்கா தோறி பாருங்க. இந்த கல் தான் அந்த கூடில் வச்சு கட்டுவோம், இந்த கட்டுவோம் அந்த பறவைங்க ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இப்போ தேட போகிறோம், தேடி உங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியல. இது வந்து முட்டை வந்து வேற லெவலில் பார்க்குறதுக்கு இருக்கும். அதை பாருங்க, கட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பறவை பாருங்க, அதை பறவைங்கண்ணா, அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பறவை தான் முட்டை விட்டோம். இது பாருங்கண்ணா அப்படியே பண்ணி பாருங்க, கல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கல் இது மாதிரி கல் வச்சு, இந்த இடத்துல தான் வந்து கட்டு கல் இது மாதிரி கல்லுக்கெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல அந்த முட்டை விட்டு வைக்கும், அப்படியே ஒரு வட்டை மாதிரி கட்டி, இப்படி வட்டை மாதிரி கட்டி அதுக்குள்ளே முட்டை விடும் ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்கும், வாங்க தேடலாம். இங்கே ஃபுல்லாக ஆற்றுல ஃபுல்லாக தேட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஆனால் அந்த முட்டை கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா இந்த சைடு தான் இருக்குது, அந்த பறவை நிறைய பறந்துட்டு இருக்கு. பாருங்களேன் கல் பயமாக இருக்கும். அது அவனுக்கு ஏதாச்சும் தெரியுங்க. காட்டுப்பண்ணி ரொம்ப ரிஸ்க், இது எங்கே இருக்குதே தெரியாதுங்க. ரொம்ப தூரம் நடந்து போகணுங்க, நடந்து போனதே கிடைக்கும். அதான் அந்த முட்டையை வந்து நேருங்க கிடைக்கிறதுக்கே, யாரும் வரமாட்டாங்க. இந்த காட்டு பண்ணி பிடிச்சி சாப்பிடுங்க. இருக்கா ஏய் கேளுடா, ஒண்ணு பாருங்க செம்மையாக விட்ருங்களா, இது மாதிரி ஓடு போட்டு மூடி வைங்க பாருங்கள். இந்த ஓடு தான், ஏன்னா அதை அடிச்சு வரல ஆற்றுல இந்த ஓடு போட்டு மூடி வச்சு ஓடு வந்து பார்த்தீங்கன்னா சில்லினஸ் கொடுக்கும், அதனால் மூடி வச்சுடுங்க. அதான் சொல்ல அழகாட்ட சொல்ல அழகாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த கூழாங்கல்லாம் பாருங்கள், இதான் அது கூடு, கூழாங்கல்லாம் போட்டு கடிச்சிருக்குங்களா. ஏன்னா இது வெயில் சீசன் தான் இது இருக்கும், மழை நாளில் வரேன்னு சொல்லிட்டு இது கட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து இந்த பற்றி சவுதா என்ன போட்டு வச்சு பாருங்களேன். சுற்றி இந்த இது வந்து ஜம்பு சவுன்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில், அதை வச்சு சுற்றி இருக்குது. இப்போ வந்து அந்த முட்டையை எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு முட்டை தான் இருக்கும் ஒரு கூடில், இது கூட்டு கட்டும். இப்போ இந்த முட்டையை எடுக்க போகிறோம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நாங்கள் தோன்றோம் அப்படியே, இது வந்து நம்ம எடுத்து அப்படியே உடச்சிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வச்சுருக்கோம், இப்போ தோண்டி எடுக்கிறோம் பாருங்க, கிட்ட வந்துடுறா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. பாருங்க மிஸ் எவ்வளோ வெயிட்டாக இருக்குங்களேன். நம்ம கோழி முட்டையை விட சைஸ் பெருசாக இருக்குங்க,
கோழி முட்டை சைஸ் பெருசு அப்படியே முடி வச்சு. ஏன்னா இந்த முட்டை எடுத்துட்டா நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை. அந்த கோழி முட்டை மட்டும் பயமரு பாருங்க மிஸ், இது எடுத்துட்டோம். ஏ பேக் எடுத்துடா. இது வந்து முட்டையை வந்து பொறிச்சு சாப்பிட போகிறோம். செம்ம வெயில் அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இந்த வெயில் சீசன் தாங்க இது வரும். ஒரு ஒரு முட்டை எடுத்து, ஆனால் ஒரு கூட்டில் ஒரு முட்டை தாங்க இருக்கும். அதிலே நாங்கள் நிறைய டைம் எடுப்போம். அந்த வெயில் வெயில் டைமில் தான் எடுப்போம். இன்றைக்கி ஒரு ஒரு முட்டை தான் இருக்குது, ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கலாம். கூட எதுவுமே நம்ம இந்த வந்து இந்த கூடை வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டு போயிடுவோம். அது வந்து மறுபடியும் கூட கட்டுவோம், பார்க்கலாம். வேறு எதை போய் தேடலாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அப்படி தரும் பொதுவாக நம்ம ஓட ஓட்டே போகலாம். சரி ஓட இருக்கேன், சரி போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு முட்டை கிடச்சிச்சு, இன்னொரு முட்டை ஒரு குச்சி ஒன்று ஒடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம உடைக்க முடியல. ஆ அதே முட்டை பாருங்க, அதே மாதிரி பாறாங்கல்ல வச்சு ரெடி பண்ணிட்டு பாருங்க. வேற லெவல் இருக்கா இதாங்க இந்த முட்டை, இதே மாடல் தான் வச்சிருக்கு. அது எடுறா, இப்போ எடுத்து வயல போடுவாங்க பாருங்க எப்படி இருக்கா. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பினாங்க. ஏன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஈரத்தில் வச்சு அந்த காந்தங்கன்னா பாருங்க, அந்த ஈர ஆற்று ஈரத்தில் அந்த மண் வந்து சூடாகவது இருக்கும். இந்த முட்டை இங்கே பாருங்க, அப்படியே அந்த காந்தகத்துக்குள்ளே ஒட்டிருக்கு பாருங்களா, ஈரமாக இருக்குது ஆற்று மணல். உங்களுக்கு தெரியுதா இது வந்து? ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் இந்த முட்டை வந்து இவ்வளோ வீட்டில் வந்து உடஞ்சி பண்ணாலும் உடையாது. ஏன்னா அது ஆற்று மண்ணில் ஈரத்தில் கூட தான் பொத்திச்சு வச்சுருக்கு அந்த முட்டையை. அந்த பறவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த அது பறந்த வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பறவை அவர் அவர் கம்மிடா, அது அந்த பறவை தான் ஃப்ரெண்ட்ஸ். பறவை பாருங்க, ஏன்னா செம்ம வெயில் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். போக போக இன்னும் அந்த ஓட ஓட்ட போய் பார்க்கலாம். வாங்க ஓடைக்கே போய் பார்க்கலாம். ஏன்னா நிறைய இருக்கும். ஏன்னா இந்த பழுப்பு போறதுல இந்த ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கும், இங்கே தான் இருக்கும். வாங்க பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பாருங்க, பெரிய கூடு ரொம்ப இது பெரிய சார் நினைக்கிறேன். ஆனால் ஒரு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் விடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும் தான் விடும். இப்போ பெரிய கூடாக இருக்குது பாருங்க. இந்த சைடு இருந்து வந்துருக்கு. அதே மாதிரி பாருங்களேன், அதே மாதிரி ஓடு முட்டை மேலே மட்டும் காஞ்சா மாதிரி இருக்கும், உள்ள மட்டும் ஈரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நடக்க முடியல, ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. இந்த பாறாங்கல்லே கை வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நோண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள். இது விட்டுச்சா பாருங்க, இப்படி எடுத்துட்டா நம்ம ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அப்படியே எடுக்க முடியாது, நம்ம அவ்வளோ டைட்டாக வச்சுருக்கோம். அது தம்பி ஒரு தம்பி ஒரு பாருங்க மனுஷ், எவ்வளோ ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஈரத்து தான் அந்த முட்டையை வந்து நல்லா தண்ணிக்கு பாருங்க, முட்டை அந்த மாற்று மண்ணில் தண்ணி. ஏன்னா இது வந்து ஓட ஓட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் மனுஷ், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டோட வீடியோ வந்து நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி முட்டை வேட்டை, புறா வேட்டை போட்டோம், முட்டை வேட்டை போட்டோம். நாங்கள் வந்து எந்த ஊருமே கொள்றது இல்லை. இந்த மாதிரி வேட்டை மட்டும் தான் ஆடுவோம். இந்த முட்டை முட்டை சாப்பிடுவோம், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தேடினாலும் இன்னும் 10-20 முட்டை கூட கிடைக்கும். ஆனால் வெயில் எங்களால் தாங்க முடியல, செம்ம வெயில் அடிக்குது. நடுமதி வந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 முட்டை போதும்னு சொல்லிட்டு போகிறோம். இது வந்து போய் இன்றைக்கி இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சாப்பாடு. வேறு சாப்பாடு இல்லை, மதியம் ஆளுக்கு ஒரு முட்டை சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே ஆற்றில் குளிச்சுட்டு அப்படி வீட்டு போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வீடியோ நிறைய இருக்குது நம்ம சேனலில். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் திருச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.